பல சிரமங்களையும் முடிச்சுட்டான். வியாபாரம் போறளவுக்கு அவனுக்கு தெரியும். பல பேருக்கு வியாபாரம் பண்ணி கொடுக்கறான். அவர் உதவி செய்வதிலே முதல் தரமானவன். என்ன போல போராடி இருந்தாங்க, நான் அவங்கிட்ட தான் கத்துக்கிட்டேன் சில விஷயத்த. போராடுறதுக்கே அவனை தான் கத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, ஒரு வேட்டி கட்டிட்டு போறோம், போயிட்டே இருக்கும் சபை நடுவு அந்த வேட்டி நமக்கு தெரியாம அவிழ்ந்ததுன்னா இந்த கைகளில் தப்புன்னு போய் வேட்டி பிடிக்கும். மைண்டுக்கு தெரியாது, மனசுக்கே தெரியாது, இந்த கைகள் போய் மானம் காக்க. நட்பு அப்படி இருக்கணுமா? ஒரு நண்பன் நம்ம எதிரே யாராவது துன்பப்பட்டால் நீ ஓடி போய் துணை நின்று அவனை தூக்கி நிறுத்தணும். அதுதான் உண்மையான நட்பு. இங்க இருக்கிறவன் இருக்கிற வேட்டை கழிட்டு போயிடுறான், கழிட்டு அதுவா வருதில்ல, இவன் கழிட்டுறான். அப்படி பல பேர் இருக்காரு, அதுதான் வருத்தமா இருக்கும். அப்படியே கையை பிடிச்சிட்ட, ஐயா என்ன டெக்னிக், எப்படி எங்கால முடியலையே, படம் ஆரம்பிக்கதான் தெரியுது, படத்தை ஷூட்டிங் முடிக்க தெரியுது, ரிலீஸ் பண்ண தெரியலையே, கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்ட அற்புதமாக சொன்னார். ஓவர்சீஸ் தனித்தனியா பிரிச்சு வித்திருக்காரு, தியேட்டர்கள் வித்திருக்காரு, எந்த படமும் நட்டம் இல்லை, எல்லாம் சின்ன படம். இப்ப குற்றம் பண்ணி 75 லட்சம் தான் காப்பி, பட் ரிலீஸ் பண்ண போற, ரிலீஸ் ஆக போகுது. நான் என்ன சொன்னேன் அந்த மேடையில சொன்னேன், தம்பி நீ உன் படத்தை ரிலீஸ் பண்றது போது நலம் அல்ல, நீ பண்ணிக்கோ, நீ கஷ்டம் இல்லாம சந்தோஷமா இரு. ஆனால் கஷ்டப்படுகிற என்னுடைய ப்ரொடியூசர் நல்ல படம் வச்சு உங்களை காட்டுறேன், நீ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கைட் பண்ணி வியாபாரம் பண்ணி கொடு அப்படின்னு இஸ்மாயில், அவர் பேர் இஸ்மாயில். ஒரு 3 நாள் ஆச்சு ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன், தம்பிகளுக்கெல்லாம் யூடியூப் தம்பிகளுக்கெல்லாம் தெரியும், அவங்க இதில் தான் சொன்னேன். ஆக நான் வாழ்ந்த பயன் இல்லை, நம்மை நம்பி இருப்பவர்கள் வாழணும். யாரும் நம்ம இதில் கஷ்டப்படக்கூடாது, கண்ணீர் வெட்டிக்கூடாது. அந்த குணத்தை உடையவன் நம்முடைய திருமலை. அவன் படம் மான் வேட்டை, நிச்சயமாக பண வேட்டை, வசூல் வேட்டை காண வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 100-150 கோடி பட்ஜெட்ல படம் பண்ண படங்கள் ரிலீஸ் ஆகி 30-40 கோடி லாஸ் ஆகி போச்சு. இனிமேல் அந்த ஹீரோ வச்சு படம் போன படம் சொல்லிக்கலாம், நீங்க எத்தனை விட பெரிய படம் லாஸ் ஆயிருக்கு, பெரிய விட மாட்டா சொல்லுங்க, நீங்க சின்ன படங்களை எப்படி காப்பாற்றணுங்கிறதுக்கு அதுக்கு வழி சொல்லுங்க. முதல்ல சின்ன படம் எங்கே பெரிய படம் ஆகுதுன்னா, சின்ன படம் ரிலீஸ் ஆகி அது பெரிய ஹிட் ஆச்சுன்னா அது பெரிய படம், பெரிய படம் எங்கே சின்ன படம் ஆகுதுன்னா அது ரிலீஸ் ஆகி தோல்வி அடைச்சுன்னா அது சின்ன படம். பெரிய படமும் சின்ன படமும் முதல்ல ரிலீஸ் ஆகணும், ரிலீஸ் ஆனாதான் அது சின்ன படமா பெரிய படமான நம்ம வந்து கணிக்க முடியும். ரிலீஸ்க்கு பிரச்சனையா இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் சார், நம்ம திரைத்துறையை சேர்ந்தவர், இன்னைக்கு அமைச்சர் வர்றாரு, அவருடைய வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களோட சில கோரிக்கை வைப்போம். இப்போ ஒரு ஜாதி அடிப்படையில் சிறுபான்மையினர் சிலருக்கு சலுகைகள் உதவிகள் அரசாங்கம் பண்ணுது, மத அடிப்படையில் சிறுபான்மையர் அப்படின்னு சில மதத்துக்கு இந்த அரசாங்கம் சலுகைகளும் உதவிகளும் பண்ணுது. அதே மாதிரி சினிமா துறை என்பது மக்களால் ரசிக்கப்படுற, போற்றப்படுற, மக்களோட குழு வாழ்க்கையில் அங்கமான ஒரு விஷயம்தான் சினிமா துறை. சினிமாவிலேருந்து அவ்வளவு சாதனை நடந்திருக்கு, சினிமாவிலேருந்து என்னை தொடர்ந்து இன்றைக்கி முதலமைச்சர் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல் மீடியா இந்த சினிமா மீடியா. எப்படி இங்கே ஜாதியிலையும் மதத்துலையும் சிறுபான்மையர் பார்க்குறீங்களோ, அதே மாதிரி சினிமா துறையிலையும் சின்ன படங்களை சிறுபான்மையருக்கு எந்த அளவுக்கு நீங்கள் சட்டத்திட்டங்களை போட்டு நலத்திட்டங்கள் சலுகைகள் ஒதுக்கிறோ, அது மாதிரி ஒதுக்க முடியும். உங்களால் இத்தனை கோடிக்கு கீழே உள்ளது சின்ன படம், அது சிறுபான்மையர் மாதிரி நினச்சி அதுக்கு நீங்கள் சலுகை பண்ணுங்க சார். 20 வருஷம் முன்னாடி தயாரிப்பாளருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ஒரு கண்டிஷன் இருந்துச்சு, எனக்கு அதை கொண்டாந்தாலும் போதும் இப்போ சினிமாவை தப்பிச்சிடும். இப்போ சென்னையில் வடபழனி ஏரியாவில் ஒரு படம் ஒரு தட்டு ரிலீஸ் ஆகணும், கமலா தட்டில் ரிலீஸ் ஆச்சுன்னா உதயத்துலேயோ காசிலேயோ ஏஎம் ராஜசூரியோ ரிலீஸ் ஆகக்கூடாது. அப்போ உதயத்தில் ரிலீஸ் ஆச்சுன்னா கமலா ஏஎம் ராஜசூரி காசி போன்ற தியேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடாது. சத்தியத்தில் ரிலீஸ் ஆச்சுன்னா தேவ் ரிலீஸ் ஆகக்கூடாது. அபிராம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஆட்கள் ரிலீஸ் ஆகக்கூடாது. கண்டிச்சு எரிச்சில அது யாரும் உடைச்சா, அது என்னைக்கு உடைச்சோ அன்னைக்கு முடிச்சிச்சுமா.
அப்ப பெரிய இந்த கண்டிச்ச படம் அப்ப அதுல சின்ன அப்ப சின்ன படத்துல வழி வந்துடும். அன்னைக்கு இப்ப மால்ல ஒரு 10 ஸ்கிரீன் இருக்கு, 10 ஸ்கிரீன்ல நீங்க ஒரு 6 ஸ்கிரீன் பெரிய படத்துக்கு ஒதுக்கிடுங்க. பெரிய பெரிய ரெண்டு கூட வருதா, ஒரு படம் 3 ஸ்கிரீன், இன்னொரு படம் 3 ஸ்கிரீன், இந்த 4 ஸ்கிரீன் இருக்குல்ல 4 சின்ன படத்தை கொடுங்க சார். சிறுபான்மையை நினைச்சு, ஒதுக்கப்பட்டவரை நினைச்சு உதவி பண்ணுங்க. இந்த கண்டிஷன் போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இன்னைக்கு இந்த இன்னைக்கு வட பண்ணில ஒரு ரிலீஸாக வச்சுங்களேன், கமலா உதயத்தில் இருக்க மூணு தேட்டரு, காசி இங்கே இருக்க ஏம்ராஜேஸ்வரி, ஆப்போசிட்ல மால் இருக்கு, மால் இருக்கு 10 ஸ்கிரீன், இது எல்லாத்துலேயும் ஒரே படம் சார். யார் அனுமதிக்கிறா? நம்ம யாரும் புடிச்சர் வந்து அவங்கள குறை சொல்கிறாங்க, அவங்க வந்து புடிச்சரை குறை சொல்கிறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்கிறாங்க, அப்புறம் வந்து படம் வெளியேறவங்களை சொல்கிறாங்க, ஒவ்வொரு மாற்றி மாற்றி குறை சொல்லிட்டே இருந்தால் இது விடிவானமே இல்லை. தயாரிப்பாளர், விநியோகஸ்தர், டிஸ்ட்ரிபியூட்டர், இவங்க பட வெளியீட்டாளர்கள் எல்லாம் சேரணும். சேர்ந்தால் தான் ஒரு குடிவாளம். இதுக்கப்புறம் சிறுவனங்களை காப்பாற்றுறதா இருந்தால் நம்ம தயாரிப்பு சங்கமே டிஸ்வாஸ் சொல்கிறார். அது எத்தனை சங்கம் இருக்குது? தமிழ்நாடு ஒன்று தான், தமிழ் திரைத்துறை ஒன்று தான், இதுக்கு எதுக்கு 4 தயாரிப்பு சங்கம்? புரியல. நான் நினச்சி நாளைக்கு 4 தயாரிப்பு சங்கம் ஆரம்பிக்கலாம். நாளைக்கு ராஜன் சார், ரமேஷ் கண்ணா சார், ரவீந்திர சார், நம்மளும் ஒன்று ஆரம்பிச்சோம் சார். ஆமாம், எழுச்சி தயாரிப்பு சங்கம், அது 50 ரூபா கேட்டுக்காரு, அது 50 பேர் சேர்ந்து நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். எழுச்சி தயாரிப்பு சங்கம் ஆரம்பிக்க போகிறோம். இப்படி ஆளாளுக்கு ஆரம்பிச்சுக்கிறது கட்சியா, அரசியல் கட்சியா, ஜாதி குரு கட்சி, மதத்து குரு கட்சி, நினச்சாலும் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு லெட்டுப்படு குரு கட்சி. சினிமாத்தோட ஒரு தொழில், இதை காப்பாற்றுறதுக்கு ஒரு சங்கம் தான் இருக்கணும். நீங்கள் 4 சங்கம் வச்சுட்டு எப்படி சினிமாத்தோட காப்பாற்றுவீங்க? அதனால் தயாரிப்பு செயலில் ஒற்றுமை இருக்கணும். ரிலீஸில் ஒரு கண்டிஷன் பேரில் ரிலீஸ் பண்ணணும். இவ்வளோ விஷயம் கிட்ட இருக்கு. அப்போ தான் சினிமா வந்து பெரிய ஒரு சினிமாத்துறையும் காப்பாற்றட்டும். மான்வேட்டை திருமலை சார் வந்து எல்லா சுட்டாங்க அவரை பற்றி, அவர் வந்து ஒரு நட்புக்கு உதாரணம். எங்கேயாவது பிரச்சனைனா கூட இருந்தால் அந்த பிரச்சனை தீர்த்து வைப்பார். அவர் வந்து ஒரு குறுகிய காலத்தில் ஒரு படத்தை தயாரிச்சுக்கிற இந்த படம் வெற்றி அடைஞ்சு மிகப்பெரிய வெட்டி அடையணும். வெட்டி அடைந்தால் அவர் பல உதவிகளில் டைரக்டர் ஆகுவார், பல சின்ன 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 நடிகரில் பெரிய நடிகராக உருவாக்குவார். அந்தளவுக்கு ஹெல்பிங் வேண்டு உள்ளவர். இந்த மாதிரி தயாரிப்பாளர் இயக்குநர்கள் வெற்றி அடைய வேண்டும். நன்றி, வணக்கம். தம்பி உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கு அமைச்சராக போகிறார் என்ற செய்தி கேள்விப்பட்டு மகிழ்ச்சி அடைந்தேன். அந்த தம்பியோட எனக்கு முதல்ல அதிகம் பழக்கம் கிடையாது. ஒரே நாள் என்னுடைய விநியோக சங்கத்துக்கு ஒரு நிகழ்ச்சி கூட்டேன். இப்போ 2 மாதம் ஆச்சு. கேசினோ தியேட்டரில் ஒரு மெடிக்கல் கேம்ப், எங்கே கஷ்டப்படுகிறேன் என் விநியோகஸ்தருக்கு, மருந்து வாங்க கூட பணம் இல்லாமல் அவதிப்படுகிற என் விநியோகஸ்தருக்கு ஒரு மெடிக்கல் செக்அப் நடத்துகிறேன். அந்த தம்பியை கூப்பிட்டேன், அவர் வர்றேன்னு ஒத்துக்கிட்டாரு, வந்துட்டார். கேசினோக்கு வந்துட்டார். வந்த உடனே பேச சொன்னேன். அன்னைக்கு அவங்க தாத்தாவுடைய நினைவு நாள், அதனால அவசரமாக ஓடிக்கிட்டு இருக்காரு. கூட வந்த சேகர் பாபு எல்லாருமே, அண்ணன் என்ன பேச வைக்காது, என்ன டைம் இல்லைன்னா இன்னொரு நிகழ்ச்சின்னாரு. நான் சொன்னேன், இருப்பா பாபு சேகர், தம்பியை நான் கேட்க, தம்பி ஒரு 5 நிமிஷம் தான் நான் பேசுறேன், ஒன்றுமே சொல்ல. கூட இருந்தவங்க தான் அவ்வளோ கெடுபிடி பண்ணாங்க. அந்த தம்பி ஈஸியா நான் பேசி போறேன்னு அப்படின்னு பேச ஆரம்பிச்சு. இங்க தான் நான் சொல்ல வரேன், அவங்க தாத்தாவுடைய குணம், முத்தமிழறிஞர் கலைஞருடைய குணம் அந்த தம்பிக்கு இருக்குதுன்னு சொல்ல வரேன். நான் பார்த்தேன் அந்த நிகழ்ச்சி எல்லாம் பார்த்தேன். யூடியூப்காரெல்லாம் வந்துருது, எல்லா தொலைக்காட்சியெல்லாம் வந்துருந்தீங்களே. பேச உடனே என்ன சொன்னாரு, இந்த நிகழ்ச்சியில் அண்ணன் கேரா எல்லா வார்த்தைக்கு வார்த்தை அண்ணன் தான், எந்த மரியாதை குறைய வார்த்தை கிடையாது, நல்ல வார்த்தைகள், அண்ணன் தான். அண்ணன் கே ராஜன் அவர்கள் என்ன கேட்டாங்க, நான் வர்றேன்னு ஒத்துக்கிட்டேன், ஆனா இப்ப காலையில் கிளம்பி வரும்போது அங்கே போகாதீங்க. ஏன் போக வேணன்ற, இல்லை அவர் கே ராஜு உங்க தாத்தாவை திட்டிருக்காரு, டாக்டர் கலைஞரை நான் திட்டியிருக்கேன். நான் காங்கிரஸில் இருக்கும்போது அவங்க திமுகவாக இருக்கும்போது என் தலைவர் காமராஜரை திமுகக்காரன் திட்டிட்டு போனால் நான் கட்சி சார்பில் பேசியிருக்கேன், அதை சொல்லியிருக்காங்க.
பிறகு உங்க அப்பாவை திட்டிருக்காரு, யாரும் புதன வச்சிட திட்டிருக்காரு. அது மட்டும் இல்ல, உங்க அப்பாவை எதிர்த்து மேயருக்கே போட்டி போட்டாரு, அப்புறம் உங்களையும் திட்டிருக்காரு. இதெல்லாம் அவர் தம்பி சொல்றாரு, உதயநிதி மேடையில் சொல்றாரு, உங்களை திட்டிருக்காரு, அதனால நீங்க போகாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அண்ணன் கே ராஜன் மனதில் பட்டதை அங்கேயே போட்டு உடைச்சிருவாரு அப்படி யாராவது சொல்லுவாங்களா? ஒரு முதலமைச்சர் மகன் மட்டுமல்ல, நாளைக்கு யார் என்ற கேள்வி இந்திய நாட்டிலே நேருக்கு பின் யார், இந்திராவுக்கு பின் யாருன்னு வந்த ஒரு சமயத்துல, இப்ப அந்த பேச்சு அடிபட்டிருக்க நேரத்துல அந்த தம்பி அவளை அடக்க ஒடுக்கமா அண்ணே மனசுல பட்டது பேசுகிறேன், இப்போ என்ன பாராட்டீங்க நீங்க, நாளைக்கு நான் தப்பு பண்ண என்ன திட்டுங்கண்ணே, நீங்க கூப்பிட்ட நான் வருவண்ண, நாளைக்கு நான் தப்பு பண்ண என்ன திட்டுங்கண்ணே, ஆனா நாளைக்கு நாள் அன்னைக்கு நீங்க ஃபங்க்ஷன் கூப்பிட்டா நான் வருவண்ண. என்ன மனசுங்க, என்ன ஒரு சின்ன உதாரணம், அந்த தம்பி நல்லா வருவாரு, அவர்கிட்ட ஒப்படைக்கிற பொறுப்பை அற்புதமா பார்த்துக்கானா, கூட இருக்கவங்க போட்டு கொடுத்து இந்த ஃபங்க்ஷனுக்கு போகாதீங்கன்னு சொல்லும் போது நான் போவேன் வந்தது மட்டும் இல்லைங்க, பெருசு அந்த ஆள் அங்கே இருந்தாங்க எனக்கு தெரியும், அவர் கூட அந்த கூட்டத்தில் இருக்காங்க, அங்க போட்டு உடைச்சாருங்க. அதுதானே டாக்டர் கலைஞர் முத்தமிழர் குணம், எவனாவது போட்டு விட்டா வச்சுக்கோ அங்க சொல்லுவார், இவன் தான் சொன்னாரு. அதே குணம் இந்த தம்பிக்கு இருக்கிற என்றால் இது ஒன்று எனக்கு போதும், அவர் சிறப்பாக வழி நடத்துவார், அவர் கொடுத்த பொறுப்பை அற்புதமா சேப்பாகத்தை நல்லா பாத்துக்கிறார். அது மட்டுமல்ல, என்னுடைய அன்பு தம்பி பிரசாத் ஒன்றை சொன்னார், ரெட் ஜெயின் மட்டுமே எல்லா படத்தையும் வாங்கி ரிலீஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள், சின்ன படங்களுக்கு தியேட்டர் வேண்டும் என்றார். இல்ல தம்பி, ரெட் ஜெயின் யார் விரும்பி போய் படம் கொடுக்கிறார்களோ அவங்க படம் தான் மட்டும்தான் ரிலீஸ் பண்றாங்க, அவங்க யாருகிட்டே போய் நீங்க படம் கொடுங்கன்னு கேட்டதில்லை. சின்ன படங்களுக்கு நிறைய வந்திருக்கு, லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா 4-5 படம் வந்திருக்கு ரிலீஸ். படம் இல்லாத போது விரும்பி கொடுத்தால் எடுக்கு. நான் என்ன கேட்கிறேன், கடந்த 8 வருஷம் மேடையில் இருக்க அத்தனை பேருக்கு தெரியும், எத்தனை பெரிய படத்தை ரிலீஸ் பண்ண விட்டாங்க கடந்த 8 வருஷம், எத்தனை படம் ரிலீஸ் பண்ண விட்டாங்க. அப்ப இருந்த டிஸ்ட்ரிபியூட் அசோசியேட்ல இருந்தவங்க தமிழ்நாடு பூரா இருந்த சொல்லுவாங்க, 7 பேர் 7 பேர், அதுக்கு ஒரு பேரை சொல்லுவாங்க, தம்பிக்கு தெரியும். நான் அதெல்லாம் இப்ப சொல்ல வரல, இப்ப 8 பேர் விரும்பி கொடுப்பவர் படத்தை ஏற்கிறார்கள். நான் கூட 2 படத்தை ரெக்கமெண்ட் பண்ணேன், தம்பி அந்த படத்தை இல்லைன்னு வேண்டான்னு, ஒரு பிரின்சிபல் வச்சிருக்காங்க அவங்க இஷ்டம். அதனால வற்புறுத்தி வலியுறுத்தி அவங்கள் வாழ்வதில்லை. ஒரு கணக்கு காட்டினாருங்க பிரதர் கமலஹாசன் ஒரு வார்த்தை சொன்னார், இந்த படம் 40 கோடி தான் கலெக்ட் பண்ணும் நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா ரெட் ஜெயின்ல கொடுத்தாலும் 88 கோடி என கலெக்ஷன் கொடுத்தாங்க, உடனே ஷேர் கொடுத்தாங்க. முன்ன நிர்வாகம் என்ன இருக்கு தெரியுமா, முன்ன நிர்வாகம்னா அரசு சார்பட்டது இல்ல, அசோசியேஷன் சார்பட்டது, தமிழ்நாடு பூரா ஒரு குரூப்பா இருந்துட்டு நல்லா ஓடுற படத்தை அதோட நிறுத்தி அக்ரிமெண்ட்ல க்ளோஸ் பண்ணி அப்புறம் ஓட்டி எடுத்துக்கிட்டாங்க. அப்ப என்ன நியாயம் நடந்ததுன்றீங்க, இங்க கரெக்டா கணக்கு வருது, நல்ல தியேட்டர் போடுறாங்க, ஷேரும் 10% கூட தியேட்டர்காரர் கிட்ட வாங்குறாங்க, இது எல்லாருக்கும் தெரியும். இது ஒளிமறையோ இல்லை அவங்களுக்காகவோ, அவர் இன்னைக்கு பதவி ஏற்கிறாருன்றதுக்காகவோ அல்ல, என்ன தப்பா நம்ம எதுவும் செய்யக்கூடாது, தவறு இருந்தால் கண்டிக்கலாம், இது யார் செய்தாலும் சரி. சின்ன படங்களுக்கு தியேட்டர் உண்டு, பெரிய படங்கள் வரும்போது நம்ம தலையிட வேண்டாம், போக வேண்டாம், ஆடியன்ஸ் உள்ள போக மாட்டேங்கிறான் சார். போன வாரம் தம்பியே ரெண்டுமே பெரிய ஹீரோக்கள் படம், 7 ஷோ கேன்சல் சென்னையில், 7 ஷோ கேன்சல், என்ன பண்ண சொல்றீங்க, யார் தப்பு, ஆடியன்ஸ் உள்ள போல சார். அதனால நல்ல படம், அதே லவ் டுடே சொன்னாங்க, இளைஞர் எல்லாம் உள்ள போய் கொண்டாடினானே, யார் அவனை உள்ள அனுப்புறாங்க, அந்த ஹீரோ என்ன ஒரு 50 படத்துல ஹீரோ நடிச்சிடுறா, புது கோமாளி படம் டைரக்டர் தானே, புது ஹீரோ தைரியமா போடும், ஜெயிச்சான், மக்கள் ஏற்றார்கள். அதனால இது வந்து யாரும் வலியுறுத்தி யாரையும் உள்ள கொண்டு நிறுத்தா நிற்காது. உனக்கு வருவதை யாராலும் தடுக்க முடியாது, உனக்கு இல்லாததை யாராலும் கொடுக்க முடியாது.
இறைவன் வகுத்தான் வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அறிது என்ற வள்ளுவன் வாக்குதான் விதி. ஆனால் முயற்சி செய்வோம். நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி தருகிறேன், தம்பி கூட கவுன்சில் சொல்லுங்க, ராஜன் பேசினாராமே நீங்க கேட்டீங்களாமே, உடனே டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் ப்ரொடியூஸ் கவுன்சில் ஒன்று கூட்டத்தை போடுங்க, அந்த முயற்சியில் இறங்குவோம். நான் கூட இருக்கேன். இதைத்தான் நம்ம செய்ய முடியும். ஆகவே இது ஒரு அற்புதமான விழா. எல்லாரும் மனசில் இருந்ததை திறந்து கொட்டினாங்க. ரஞ்சகம் இல்லாமல் நெஞ்சம் திறந்து வாழ்க்கை ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. மான் வேட்டை, இது வெற்றி வேட்டை, வசூல் வேட்டை குவிக்க வேண்டும். இது வெற்றி பெற்றா சார், ஒரு 10 ப்ரொடியூசர் உள்ள வருவான் சார், படம் எடுக்க வரோம் சார், நம்ம தொழிலாளிக்கு வேலை கிடைக்கும் சார், டெக்னீஷியனுக்கு வேலை கிடைக்கும், புது ஹீரோக்கள் வருவாங்க, புது டைரக்டர். அந்த நோக்கத்தோடு நான் வாழ்த்துகிறேன். இந்த மான் வேட்டை வெற்றி பெற வேண்டும். என் தம்பி திருமலை வெற்றி திருமலையாக வாழ வேண்டும். நன்றி, வணக்கம்.